தமிழ் இன்ஃபோகுருஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தம் புதிய இன்ஃபர்மேஷன் வீடியோக்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் இன்ஃபோகுருஜி, நான் உங்கள் மணிகண்ணன். இன்றைக்கி என்ன நம்ம பார்த்துக்க போகிறோம்னா, எல்ஐசி ப்ரீமியம் தொகையை ஆன்லைன் மூலமாக எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து வெப்சைட் மூலமாக கட்டுறது, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் வழியாக கட்டுறது. இன்னொன்று ஆண்ட்ராய்டு ஆப் அல்லது ஆப்பிள் ஆப் மூலமாக எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மெத்தடு தான். ஃபஸ்ட்டு நான் வந்து வெப் மூலமாக எப்படி உங்களுக்கு கட்டுறதுன்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஆப் மூலமாக ஏதாவது டவுட் வந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாகவும் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். LICIndia.in இந்த வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள். இதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே பண்ணிவிட்டு ஆன்லைன் சர்வீசஸில் கஸ்டமர் போர்ட்டல் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்டு யூசர், அதாவது நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இது வழியாக போய் நம்ம பணம் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூ யூசர். ஃபஸ்ட்டு நியூ யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நியூ யூசரை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களோட பாலிசி நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களோட எல்ஐசி முகவர் உங்களுக்கு பாலிசி நம்பரோட கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ப்ரீமியம் கட்டின பில் உங்கள்கிட்ட இருக்கும், அதில் பாலிசி நம்பர் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதில் உள்ள நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் அமௌண்ட்டு, அதாவது இதில் வந்து வித்தவுட் டேக்ஸ், டேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ ரூபாயோ அந்த ரூபாயை இதில் டைப் பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கொடுங்க, உங்களோட கரெக்டான இமெயில் ஐடியும் கொடுத்துக்கோங்க. இந்த மொபைல் வழியாக தான் உங்களுக்கு பணம் கட்டினதுக்கான ரசீது எல்லாமே வரும். ஸோ கண்டிப்பாக கரெக்டான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் கொடுத்து மேமேலா ஃபீமேலான்னு கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடித்தவுடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் கன்ஃபர்மேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே இருக்கிற சைன்இன் வழியாக போய் சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ரிஜிஸ்டர்டு யூசர் வழியாக போய்க்கோங்க. இங்கே ஏஜென்ட் கஸ்டமர்னு ரெண்டு கேட்கும். நீங்கள் கஸ்டமர்னால கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட யூசர் ஐடி கொடுத்துக்கோங்க. நான் இப்போ யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, டேட் ஆஃப் பர்த் மூணையும் கொடுக்குறேன். இப்போ இதை மூணையும் கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. இதில் உங்களோட பேன் ரிஜிஸ்ட்ரேஷன் கேஒய்சி கேட்கும். நான் இப்போதைக்கு ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகிடும். டேஷ்போர்ட் இதில் போனீங்கன்னா செல்ஃப் பாலிசி, ஸ்பௌஸ் பாலிசிஸ், சில்ட்ரன் பாலிசிஸ் இல்லைனா ஆல் பாலிசிஸ் இருக்கும். இதில் என்ன இருக்கும்னா, செல்ஃப் பாலிசிஸ் போனீங்கன்னா உங்களோட பேரில் உள்ள பாலிசிஸ் அது என்னென்னு இருக்கும். இதே ஸ்பௌஸ் பாலிசிஸ் போனீங்கன்னா உங்களோட மனைவிக்கோ இல்லை கணவருக்கோ கட்டின பாலிசிஸ் இருக்கும். இதில் சைல்டு பாலிசிஸ் போனீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு கட்டின பாலிசிஸ் இருக்கும். நீங்கள் உங்களோட அப்பா அம்மா அல்லது உங்கள் அண்ணன் அக்கா இவங்களோட பாலிசியை இதிலையே ஜாயின் பண்ணி இது மூலமாகவே பணம் கட்டணும்னாலும் நீங்கள் ஈஸியாக கட்டிக்கலாம். அதில் ஆட் பாலிசி கொடுங்க. ஆட் பாலிசி கொடுத்துட்டு அவங்களோட பாலிசி நம்பர் கொடுத்துக்கோங்க. அது என்ன கேட்டகரின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க பாலிசி இங்கே ஆட் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஆல் பாலிசிஸ் போனீங்கன்னா நீங்கள் யார் யாருக்கு எந்தெந்த பாலிசிஸ் வச்சுருக்கீங்களோ இதில் மொத்தமாகவே வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ப்ரீமியம் கால்குலேட்டர் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நேம், ஜெண்டர் எல்லாமே கொடுத்துட்டு அந்த ப்ரீமியம் வந்து எவ்வளோ கட்டுறீங்க இது எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது பேசிக் சர்வீசஸ் இருக்கும், அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் பேமெண்ட்ஸ். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு இப்போ பணம் கட்டணுமோ அந்த பாலிசியோட அமௌண்ட் மட்டும்தான் காமிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பாலிசிஸ் இருக்குது. ஆனால் இந்த பாலிசி எனக்கு 27ஆம் தேதியோடு முடிய போகுது, அதனால் இந்த பாலிசி மட்டும் காமிக்குது.
அந்த பாலிசி நெக்ஸ்ட் மந்த் வந்தால் நெக்ஸ்ட் மந்த்து காமிக்கும், இல்லை உங்களோட பாலிசி இதே மாதத்தில் இருந்துச்சுன்னா இங்கேயே காமிக்கும். அதை ரெண்டையுமே நீங்கள் ஒன்றாவே கட்டிக்கலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளானது தான். இதில் போயிட்டு இந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செக் அண்ட் பே கொடுங்க. செக் அண்ட் பே கொடுத்த உடனே இங்கே உங்களோட ஜிஎஸ்டி அமௌண்டோட சேர்த்து மொத்த அமௌண்ட் காமிக்கும். இங்கே செக் பே கொடுங்க. செக் பே கொடுத்த உடனே உங்களோட எந்த பேங்க்கு வழியாக எந்த மோடு வழியாக நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னு கேட்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான பேங்க் வழியாக கட்டிக்கலாம். கீழே மாஸ்டர் கார்டு விசா கார்டுக்கு எவ்வளவு பேமெண்ட் அவங்க எடுப்பாங்கன்னு ப்ளஸ் டாக்ஸஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு எது ஃப்ரீயாக இருக்கோ அது வழியாக நீங்கள் பணம் கட்டிக்கோங்க. இதில் போயிட்டு நான் இப்போ பில் டெஸ்க் கொடுக்குறேன். இது எல்லாமே சேம் மெத்தடு தான் ஆப்பில் அப்ளிகேஷன்லேயும். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டாலே போதும். இதில் உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அந்த பேங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பில் கட்டிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.